அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள டிஎன்பிசி அகாடமிலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12ஆம் வகுப்பு 4வது பாடம் கேள்வி பதில் வடிவு. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், இதுதான் 4வது பாடம் 12ஆம் வகுப்பு வரலாறு. கேள்வி பதில் வடிவில் பார்க்கலாமா? காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய காந்தி தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்பரான். இந்தியாவின் மூவர்ண கொடி எப்பொழுது ஏற்றப்பட்டது? டிசம்பர் 31, 1929. 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? சுயராஜ்ய கட்சி. காந்தியடிகள் தனது சபர்மதி ஆசிரமத்தை எங்கு நிறுவினார்? அகமதாபாத். வேல்ஸ் இளவரசர் இந்தியாவின் பல நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்ட ஆண்டு 1921. எந்த மாநிலத்தில் சௌரி சௌரா கிராமம் அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். பஞ்சாப் கொடுமைகள், கிளாபத் பிரச்சனை ஆகிய இரண்டு காரணங்களுக்காக காந்தியடிகள் எதை தொடங்கினார்? ஒத்துழையாமை இயக்கம். அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அரங்கேறிய நாள் 1919 ஏப்ரல் 13. 1905 இந்தியன் சேவகர்கள் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கேடா மாவட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் காந்தியடிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யார்? வல்லபாய் பட்டேல், ஹிந்துலால் நாயக். எந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை கமிட்டியின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்டார்? 1942. சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்தை வரையும் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர். சுதந்திரம் பெற்ற பிறகு அம்பேத்கர் யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்? ஜவஹர்லால் நேரு. 1929 நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில் வேதாரண்யம் யாத்திரை யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ராஜாஜி. எந்த மாவட்டத்தில் இருந்த கருநீல சாய விவசாயிகள் ஐரோப்பிய வர்த்தகர்களால் பெரிதும் ஏமாற்றப்பட்டனர்? பீகாரின் சம்பரான் மாவட்டம். இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வின் மண்டேவும் அரசு பிரதிநிதி வைஸ்ராய் அதாவது செம்ஸ்போர்டும் இந்தியாவுக்கான அரசியல் சாசன மாற்றங்களை அறிவித்தனர். அவை பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்திய கவுன்சில் சட்டம் 1919. 1920களில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாக விளங்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் எந்த அரசின் கல்வி உதவித்தொகை பெற்று அமெரிக்கா சென்று பட்ட மேற்படிப்பு பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டத்தையும் பெற்றார்? பரோடா அரசர். 1916 நடைபெற்ற மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் அம்பேத்கர் சமர்ப்பித்த ஆராய்ச்சி கட்டுரையின் பெயர் இந்தியாவின் ஜாதிகள், ஹேஸ் இன் இந்தியா. இந்தியாவின் ஜாதிகள் பின்னர் எந்த தொகுப்பில் பதிக்கப்பட்டது? அரிய இந்திய புத்தகம். மூக் நாயக் என்ற பத்திரிகையின் அம்பேத்கர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக பஹிஷித் கிரித் கிடாக்ரினி சபை என்ற அமைப்பை தனது செயல்பாடுகளுக்கும் அம்பேத்கருக்கும் தொடங்கினார். அதாவது மூக் நாயக் என்பதன் பொருள் வாய் பேச முடியாதவர்களின் தலைவர். நெக்ஸ்ட், நாமசுத்ரா இயக்கம் இந்தியாவில் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது? கிழக்கு பகுதி. ஆதி தர்ம இயக்கம் இந்தியாவில் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது? வடமேற்கு பகுதி. சத்தியசோத இயக்கம் இந்தியாவில் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது? மேற்கு இந்திய பகுதி. திராவிட இயக்கம் இந்தியாவில் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது? தென்னிந்தியா. 1872 ஜோதிட புத்தகம் என்ற தலைப்பில் வெளிவந்தது குலாம்கிரி. வாக்குரிமை அரசியல் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1880. பிராமணர் அல்லோதர் இயக்கங்களில் இருந்து எத்தனை பேர்கள் வெளியாயின? 2. அதாவது எத்தனை போக்குகள், அதிலிருந்து எத்தனை பேர் வெளி நடப்பு செய்தனர்? 2. தலித் பகுஜன் இயக்கம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? அம்பேத்கர். இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1919. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? 1869 அக்டோபர் 2 குஜராத் போர்பந்தல் என்ற ஊரில் பிறந்தார். இங்கிலாந்து சென்ற காந்தி அங்கு நிலவிய இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக எத்தனை ஆண்டுகள் போராட்டத்தின் மூலமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்? 20 ஆண்டுகள். இறுதியாக காந்தி எந்த ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார்? 1915. காந்தி தனது முதல் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை எவ்வாறு தொடங்கினார், எந்த இடத்தில் தொடங்கினார்? கிபி 1917 பீகாரில் சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய அவுரி செடி பணியாளர்களுக்காக போராட்டத்தில் தொடங்கினார். கிபி 1918 அகமதாபாத் ஆலை தொழிலாளர்களின் கோரிக்கையை ஆதரித்து உண்ணாவிரதம் காந்தியடிகள் மேற்கொண்டார். அடுத்த க்வெஸ்சன், இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 இந்தியாவின் முதலாவது மதசார்பற்ற அமைப்பு எது? இந்திய பணியாளர் சங்கம். இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்கிருந்தது? மகாராஷ்டிரா புனேவில் இருந்தது. இந்திய பணியாளர் சங்கத்தின் முக்கிய கிளைகள் சென்னை, மும்பை, அலகாபாத் மற்றும் நாக்பூர்.
எந்த மாகாணங்களில் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகளில் பிராமணர்கள் தெளிவாக ஆதிக்கம் செலுத்தியதின் விளைவு பிராமணர் அல்லாதாரின் அரசியலுக்கு வழிவகுத்தது? பிராமணர் அல்லாதோருக்கு அரசியலுக்கு வழிவகுத்தது எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செய்வினா பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள். எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இன்றி எவரையும் சிறையில் அடைக்க அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளித்தது? ரவுலட் சட்டம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸ். யாரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான வகையில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்? சத்யபால் ஜாய்புதீன் கிச்லு. ஜாலியன் வாலாபாய் படுகொலைக்கு யார் காரணம்? ஜெனரல் டயர். எந்தெந்த இடங்களில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்தன? பம்பாய், கல்கத்தா, டெல்லி மற்றும் லாகூர். எந்த படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தனது அரசு பட்டத்தை உடனடியாக திறந்தார்? ஜாலியன் வாலாபாய் படுகொலை. இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது. மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் என கூறியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். 1919 மே 31 எந்த இரண்டு காரணங்களால் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? கிளாபத் மற்றும் பஞ்சாப் கொடுமை. துருக்கி சுல்தான் மற்றும் இஸ்லாமிய புனித தலங்கள் தொடர்பான இயக்கம் கிளாபத் இயக்கம். ஜாலியன் வாலாபாக்கில் நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமாக யாரை பிரிட்டிஷார் நீதிமன்றங்கள் குற்றங்களிலிருந்து விடுதலை செய்தது? ஜெனரல் ரெஜினால்டு டயர், மைக்கேல் ஓ டயர். ரெண்டு பேரையும் விடுதலை பண்ணிடுவாங்க. மைக்கேல் ஓ டயரை யார் படுகொலை செய்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழிதீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 லண்டனில் ஹாக்ஸ்டன் அருகில் உதம்சிங் மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்தார். உதம்சிங் எந்த சிறையில் தூக்கிலிடப்பட்டார்? லண்டனில் உள்ள பென்டோ வில்லே சிலையில். கிளாபத் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் யார்? சவுக்கத் அலி, முகமது அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். எந்த மாநாட்டில் காந்தியடிகளின் வற்புறுத்தலின் பேரில் 1920 ஆகஸ்ட் 30 ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது? கிளாபத் மாநாட்டில். அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டத்தை எங்கு கூறிய அனைத்து கட்சி கூட்டம் முடிவு செய்தது? அலகாபாத். காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனைகளுக்கு நடந்த காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டில் எந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அதாவது காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிப்பதுன்னு காங்கிரஸ் சிறப்பு மாநாடு எந்த சிறப்பு மாநாடு வந்து அக்செப்ட் பண்ணதுன்னு கேட்குறாங்க. 1920 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் சிறப்பு மாநாடு. மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகள் அங்கீகரித்தது அமைப்பதற்கு வகை செய்யும் மற்றொரு முக்கிய தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? நாக்பூர் மாநாடு. 1920 தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் யார்? அலி சகோதரர்கள். இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டுக்குள் சுயராஜ்யத்தை பெற்றுத்தருவதாக யார் கூறினார்? காந்தியடிகள். தமிழ்நாட்டில் எந்த தலைவர்களின் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது? ராஜாஜி, சத்யமூர்த்தி, ஈவேரா, பெரியார். கேரளாவில் யாருக்கு எதிராக விவசாயிகள் போராட்டங்களை நடத்தினர்? ஜென்மிகளுக்கு. அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பர்தோல் எங்கு வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக காந்தியடிகள் கூறினார். காந்தியடிகள் வந்து பிப்ரவரி 1922 சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதாக கூறியுள்ளார். அதாவது பர்தோலியில் வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தில் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து 1922 பிப்ரவரி 1 வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஆந்திராவில் ராம்பா பகுதியில் யார் தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர்? அல்லூரி சீதாராமராஜ். மதுக்கடைகள் மற்றும் உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதை கண்டித்து ஒரு தன்னார்வ குழு ஆர்ப்பாட்டங்கள் இங்கு நடந்தது? உத்தரப்பிரதேசத்தில் கோராக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா என்ற கிராமத்தில் 1922 பிப்ரவரி 5 அன்று நடந்தது. அந்த சௌரி சௌரா போராட்டத்தில் உயிரிழந்த போலீசார்களின் எண்ணிக்கை 22. எந்த நிகழ்வை அடுத்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார்? சௌரி சௌரா நிகழ்வு. ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக என்ற முடிவை காங்கிரஸ் செயற்குழு எங்கு ஏற்றுக்கொண்டது? பர்தோலி சத்தியாகிரகத்தில். அதாவது இந்த இதில் வந்து 67 கொஸ்டினில் வந்து சௌரி சௌரான்னு போட்டுக்கோங்க, கொஸ்டின் தப்பாக இருக்குது. ஓகேவா? இது வந்து சௌரி சௌரான்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக எந்த காங்கிரஸ் செயற்குழு ஏற்றுக்கொண்டது? பர்தோலி சொல்லிட்டோம் இல்லையா. ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டு கைது செய்யப்பட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற காந்தியடிகளை பற்றி யார் கடுமையாக விமர்சனம் செய்தார்?
அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் இரண்டு பேரும். மதமும் அரசியலும் இணைந்து பயணிக்க முடியாதது என்று அறிவித்த நிலையில் எந்த இயக்கம் தேவையற்று போனது? கிளாபத் இயக்கம். சுயராஜ்ய கட்சி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் என அழைக்கப்பட்டது. மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்? 21 நாட்கள். தொழிற்சங்கங்கள் தவிர மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைப்பதில் எந்த இயக்கம் பெரும் பங்காற்றியது? இடதுசாரி இயக்கம். இடதுசாரி சித்தாந்தங்களை பரப்புவதற்கு யார் தங்களின் பங்களிப்பை நல்கினார்கள்? ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும். காலனி ஆதிக்க சுரண்டல் மற்றும் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல் இரண்டுக்கும் எதிராக சண்டையிட வேண்டும் என்று யார் வாதிட்டனர்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு ஆகியோர் லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்டது மற்றும் காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி யாரை கொண்டார்கள் அப்படின்னா சாண்டர்ஸை கொன்றுவிட்டாங்க. 1927 மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் எந்த குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது? சைமன் குழு. 1928 காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் மோதிலால் நேரு. 1929 காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் அவருடைய மகனான திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் எந்த மாநாடு சிறப்பு வாய்ந்தது? லாகூர் மாநாடு. லாகூரில் எந்த ஆண்டு மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது? 1929 டிசம்பர் 31. முழுமையான சுதந்திரம் அடைவதே என்பது குறிக்கோள் காங்கிரஸ் கட்சி எந்த மாநாட்டில் அறிவித்தது? லாகூர் மாநாடு. தண்டி யாத்திரையில் கலந்து கொண்ட தொண்டர்கள் எத்தனை பேர்? 78 பேர். காந்தியடிகள் எங்கிருந்து தண்டி யாத்திரை தொடங்கினார்? சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரை தண்டி வரை சுமார் 375 கிலோமீட்டர் தூரம் உடையது. காந்தியடிகள் தண்டி எந்த நாள் சென்றடைந்தார்? 1930 ஏப்ரல் 6. அடக்குமுறை சார்ந்த காலனி ஆதிக்க அரசு மற்றும் அதன் அநியாய சட்டங்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றி திரண்டு எவற்றை ஏற்க மறுப்பதன் அடையாளமாக அந்த நிகழ்வு திகழ்ந்தது? தண்டி யாத்திரை. தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடந்தது? ராஜாஜி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எங்கிருந்து தொடங்கியது? திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி 150 மைல்கள் தொலைவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடற்கரை கிராமம் அதாவது வேதாரண்யம் வரை இருந்தது. திருச்சியிலிருந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் வரை 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எந்த நாள் தொடங்கி எந்த நாள் முடிவடைந்தது? 1930 ஏப்ரல் 16 தொடங்கி ஏப்ரல் 28 முடிவடைந்தது. சத்தியாகிரக நடைபயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கைகள் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் யார்? தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவரான J.A. தார். காந்தி இருவன் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? 1931 மார்ச் 5. இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக எது அமைந்தது? காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியடிகள் கலந்து கொண்ட வட்டம் இசை மாநாடு 2nd வட்டம் இசை மாநாடு. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது? கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு எந்த ஆண்டு அறிவித்தது? 1932. எந்த சிறையில் காந்தியடிகள் இருந்தபோது சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார்? ஏரவாடா சிறை. அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். அம்பேத்கர் எத்தனை கட்சிகளை ஆரம்பித்தார்? 2. அம்பேத்கர் ஆரம்பித்த 2 கட்சிகள் சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937, பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு 1942. பாதுகாப்பு துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? 1942. சுதந்திரம் பெற்ற பிறகு அம்பேத்கர் யார் அமைச்சரவையில் அமைச்சராக இடம்பெற அழைக்கப்பட்டார்? திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற அழைக்கப்பட்டார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.